புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாள்தோறும் மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த சம்பவங்கள், அவர் பக்தர்கள் முன்னாலே நிகழ்த்திய உரைகள், அவரால் பக்தர்களுக்கு நேரிட்ட இன்பமான சம்பவங்கள், அவர் சொன்ன கருத்துக்களின் வழி நடந்ததால் ஏற்பட்ட நன்மைகள் என்று இந்த நிகழ்ச்சியில் எல்லாவிதமான விஷயங்களையும் சிந்திக்கிறோம். பெரியவர் இந்த மண்ணில 99 ஆண்டுகள் 8 மாதம் வாழ்ந்தார். 100 வருடத்திற்கு 4 மாதங்கள் குறைவு. நாம் 100 ஆண்டு என்று சொல்லலாம். இதில் 13 வருடங்கள் தான் அவர் சன்னியாசியாக இல்லாமல் ஒரு தாய்க்கு பிள்ளையாக, தந்தைக்கு பிள்ளையாக, சகோதர சகோதரிகளுக்கு தம்பியாக விழுப்புரத்திலே அவர் வாழ்ந்தார். அதற்கு பிறகு 87 ஆண்டுகாலம் அவர் ஒரு மடாதிபதியாக, அதே சமயம் ஒப்பு உயர்வு அற்ற சன்னியாசியாக அவர் வாழ்ந்தார். 87 வருஷத்து வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பவங்கள், 1000கணக்கான சம்பவங்கள். அதில் பல சம்பவங்கள் பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவங்களைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அனுபவித்தவர்கள் தங்கள் அனுபவத்தை சொல்லப்போக அவைகள் பல புத்தகங்களில் வந்திருக்கின்றன. அந்த புத்தகங்களை வாசிக்க போய் அது தெரிய வந்து எல்லோருக்கும் சென்று சேரட்டும் என்கின்ற நோக்கிலே இந்த நிகழ்ச்சியிலே நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். இது போக பெரியவர் அவர்கள் நிறைய பக்தர்களிடம் உரை நிகழ்த்தியிருக்கிறார். உரை என்று சொன்னால் அது ஒரு சாதாரண உரை அல்ல. 1 மணி நேரத்திலே இருந்து 2 மணி நேரம் அவர் நிறைய கதைகள் பேசியிருக்கிறார். புராணத்திலே இருந்து, இதிகாசத்திலே இருந்து, வேதங்களிலே இருந்து, அடுத்து தன்னுடைய உலக அனுபவங்களிலே இருந்து, அடுத்து தான் வாசித்த பல நூல்களிலே இருந்து அவர் வந்து நிறைய சிந்தனைக்குரிய கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பேச்சுக்களில் பல இன்றைக்கு ஆடியோ வடிவிலே பதிவு செய்யப்பட்டு கிடைக்கிறது. பல அருகிலேயே இருந்தவர்கள் சொல்ல கேட்டு எழுதியது. அந்த வகையில் பெரியவரோடு மிகுந்த நெருக்கமாக இருந்த இரா கணபதி என்கின்ற ஒரு அன்பர், அவர் நிறைய நூல்கள் பெரியவரை பற்றி எழுதியிருக்கிறார். பெரியவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து உற்று கவனித்து அவரோடு பேசி அவர் சொன்னதை அப்படியே உள்வாங்கி எழுதி பிறகு பெரியவரிடம் காண்பித்து பெரியவர் சொன்ன திருத்தங்களை எல்லாம் செய்து கொண்டு அதற்கு பிறகுதான் புத்தகமாக அவைகளெல்லாம் வெளிவந்திருக்கின்றன. அந்த அளவிற்கு பெரியவர் வந்து பெரியவரோடு ரா கணபதி அவர்கள் நெருக்கமாக இருந்தார். ரொம்ப பெரிய வாய்ப்பு. ரா கணபதி அவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான். எப்படின்னா, மகா பெரியவரை பற்றி மட்டுமல்ல, அவர் புட்டபர்த்தி சாய்பாபாவை பற்றியும் அற்புதமாக ஒரு பெரிய நூல் எழுதியிருக்கிறார். மகான்களை சிந்தித்து, மகான்களை நெருங்கி, மகான்களை புரிந்து கொண்டு, தான் புரிந்து கொண்டதை இந்த சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதி அதற்காக எழுதி அதை மெனக்கட்டு புத்தகமாக ஆக்கி இந்த சமூகத்திற்கு தருவது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான செயல் அல்ல. அதற்கு இறைவனுடைய கருணை நிறையவே வேண்டும், குருநாதர்களுடைய துணை கருணை இரண்டுமே வேண்டும். இதெல்லாமே கணபதி கிட்ட நிறைய இருந்தது. அந்த வகையில் திரு கணபதி அவர்கள் எழுதிய ஒரு நூலிலே இருந்து தொடர்ந்து நான் இன்றைக்கு பல சிந்தனைகளை மேற்கொள்ள இருக்கிறேன். அதில் இன்றைக்கு
கல்கி என்னும் வார இதழ் தொடர்பான ஒரு அனுபவம். 1966 வருடம் ஆகஸ்ட் மாதம் கல்கி வார இதழுக்கு வெள்ளி விழா காலம் அது. கல்கி இதழ் தொடங்கி 25 ஆண்டுகள் பூர்த்தியாகிவிட்ட ஒரு நிலை. அந்த வெள்ளி விழா காலத்தில் கல்கி நிறைய விசேஷமான தொடர்களை தொடங்கியது. கொண்டாட்டத்தை அது வந்து நிறைய விசேஷமான கதைகளை போட்டிகள் நடத்தி பரிசுகள் தந்து கதைகளை போடுவது, நல்ல நல்ல கட்டுரைகள் எழுதுவது. சுருக்கமாக சொல்லுவது என்று சொன்னால், தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு நல்ல சேவை செய்வது, நல்ல செய்திகளை தருவது, வாசகனை மேம்படுத்துவது என்று கல்கி அன்றைக்கு திட்டமிட்டு கொண்டு செயல்பட்டது. இன்றைக்கும் கல்கி அதே பாதையிலே இந்த கைபேசி யுகத்திலும் அலைபேசி யுகத்திலும் அது தன் கொள்கையில் வழுவாமல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. நான் சொல்லுவது 1966 ஆகஸ்ட் மாதம் நடந்த ஒரு சம்பவம். திரு ரா கணபதி அவர்களை கொண்டு மகா பெரியவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுவது என்று எழுத வேண்டும் என்று கல்கி விரும்பியது. ரா கணபதி அவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தது. கல்கியில் இந்த வெள்ளி விழா மலரில் இருந்து பெரியவருடைய வாழ்க்கை வரலாற்று தொடர் தொடங்கப்பட வேண்டும். அது இந்த மக்கள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும், மக்கள் எல்லோரும் பெரியவரை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சொல்லவும், திரு கணபதி அவர்களும் மகா பெரியவரை சென்று சந்தித்து கல்கியிலே இதை போல தொடர் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் உத்தரவு தந்தால் நான் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லவும், பெரியவரும் நல்ல விஷயம்தானே, எழுது, ஒரு ஆன்மீக விஷயத்தை எழுத ஆசைப்படுகிறாய், அதனால் எழுது என்று சொல்லிவிட்டார். அன்றைக்கு இருந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் என்ன எழுதப் போகிறாய், எதை எழுதப் போகிறாய், எப்படி எழுதப் போகிறாய் அப்படின்லாம் அவர் கேட்கலை, கேட்க முடியலை. ஒரு ஆன்மீக தொடர் பரமாச்சாரியாரை வைத்து, தன் வாழ்க்கையை வைத்து என்று சொன்னவுடன் சரி என்று அன்றைக்கு இருந்த ஒரு மனநிலையில் சொல்லிவிட்டார். ஆனால் அவரை பற்றின கட்டுரை முதல் அத்தியாயம் பூரண கும்பம் என்கின்ற ஒரு தலைப்போடு முதல் அத்தியாயம் தொடங்கிவிட்டது. நாம் எப்பொழுதுமே பூர்ண கும்பம் வச்சு தான் குருநாதர்களை வரவேற்போம். அந்த வகையில் முதல் அத்தியாயம் வந்துவிட்டது. அந்த அத்தியாயத்தை மகா பெரியவர் கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள். பெரியவரும் படித்தார். படித்த பிறகு அவர் என்ன முடிவுக்கு வந்தார் தெரியுமா? இனி இந்த தொடர் வரக்கூடாது, இதை நிறுத்தி விடுங்கள் என்றார். ஏன், எதனால்? நாளை சிந்திப்போம். காம கோட்டி குருவே.